தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். கல்ஃபில் நடைபெற்ற சில முக்கிய தகவல் மற்றும் செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். துபாய்க்கு வீட்டு வேலைக்காக சென்ற 4 தமிழக பெண்கள் தங்களை காப்பாற்றும்படி கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேளாங்கண்ணி, வடிவு, வள்ளி மற்றும் திருவாயிற்றூர் பகுதியைச் சேர்ந்த கவிதை என்ற இந்த 4 பெண்கள் அங்கு வேலைக்காக சென்ற நிலையில் கடந்த 2 மாதங்களாக இவர்களை அடித்து துன்புறுத்ததாகவும் தங்களை தமிழகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் வெளியிட்டுள்ள வீடியோவில் தெரிவித்துள்ளனர். அதில் ஒரு பெண்மணி பேசுகையில், தங்கள் மிகவும் கஷ்டப்படுகிற குடும்பம் எனவும், தன்னுடைய 3 குழந்தைகளுக்காக துபாய் வந்ததாகவும், செருப்பால் அடிப்பதாகவும், கடந்த 2 நாட்களாக சாப்பிடவில்லை எனவும், வீட்டில் அழைத்து பேசக்கூட கைபேசி கொடுப்பது இல்லை எனவும், தங்களை காப்பாற்றும்படி தமிழக முதல்வருக்கு மீட்கும்படியும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த காணொலி பார்த்ததிலிருந்து இதை கடந்து செல்ல முடியவில்லை. இந்த செய்தியை பார்க்குறவங்க அதிகாரிகள் யாராச்சும் இதுக்கு நடவடிக்கை எடுத்தால் மிக்க நல்லதாக இருக்கும், நல்லதாக நடக்கும் என்று நம்புவோம். இப்போ அடுத்த செய்தியை பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் இந்திய இளைஞரை கொலை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த அமீர் அலி ஜித்தாவில் உள்ள ஒரு நிறுவனத்தின் காசலராக வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அலுவலகத்தில் வைத்து அவர் கொடூரமாக கொல்லப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சவுதி குடிமகன் பவத் பின் நோவா பின் முகமது பின் அப்துல்லா என்ற நபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றியதாக சவுதி உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிறுவனத்தில் நடந்த கொள்ளை முயற்சியின் போது அதை தடுக்க போராடிய அமீர் அலி கொல்லப்பட்டார். மேலும் அவரிடம் இருந்த பணம் திருடிய பின்னர் உடலை மறைக்க முயன்றனர். இந்த கொலை சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்த பின்னர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார். குற்றவாளியாக சவுதி குடிமகன் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து நடந்த விசாரணையில் முடிவில் ஜித்தா குற்றவியல் நீதிமன்றம் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்தது. இந்த தண்டனை பின்னர் மேல்முறையீடு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உறுதி செய்ததாகும். இதையடுத்து ஜித்தா மக்கள் மாகாணத்தில் வைத்து மரண தண்டனை நிறைவேற்றியதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் UAE உலகின் 2வது பாதுகாப்பான நாடாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு உலக நாடுகளின் நிலைமையின் அடிப்படையில் குளோபல் ஃபினான்ஸ் இதழின் மதிப்பீட்டில் 134 நாடுகளில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் 2வது இடத்தை பிடித்துள்ளதாக இதழின் அதிகாரப்பூர்வ தளத்தில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாடுகளின் பட்டியலின் பேர் தனிநபர் பாதுகாப்பு, இயற்கை பேரழிவுகள் மற்றும் கோவிட் பரவல் மற்றும் கையாண்ட விதம் ஆகியவற்றின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. உலக நாடுகளின் தடுப்பூசி இறக்குமதி மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கும் பட்டியலில் முன்னிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் தற்போது உள்ளது. சுமார் 74.5% மக்கள் தடுப்பூசியின் ஒரு டோஸையாவது பெற்றுள்ளனர். 64.3% பேர் தடுப்பூசியின் 2வது டோஸை பெற்றுள்ளனர். அதேபோல் ஐக்கிய அரபு அமீரகம் சுகாதாரத்துறையில் சிறந்து விளங்குகிறது. இந்த ஆய்வு அறிக்கையானது மே வரையிலான தரவுகளை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஐஸ்லாந்து முதலிடத்தில் உள்ளது. கத்தார் 3வது இடத்திலும், சிங்கப்பூர் 4வது இடத்திலும் உள்ளன. வளைகுடா நாடுகளின் பஹ்ரைன் 12வது இடத்திலும், குவைத் 18வது இடத்திலும், சவுதி அரேபியா 19வது இடத்திலும், ஓமன் 25வது இடத்திலும் உள்ளன. அதேபோல் இலங்கை 44வது இடத்திலும், நேபாளம் 43வது இடத்திலும், இந்தியா 91வது இடத்திலும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. அதேபோல் கடைசி இடமான 134வது இடத்தில் பிலிப்பைன்ஸ் உள்ளது. கத்தாருக்கு வேலைக்கு செல்ல காத்திருக்கும் இந்தியர்களுக்கு ஒரு நற்செய்தி ஒன்று வந்திருக்கு. கத்தாருக்கு ஜூலை 12 முதல் வருகின்ற தடுப்பூசி எடுத்துக்கொண்ட நபர்களுக்கு தனிமைப்படுத்துதல் தேவையில்லை. இந்த புதிய அறிவிப்பு இந்தியர்களுக்கு பொருத்தும் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. இதுபோல் பல தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள NPS தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சகோதர சகோதரிகளே, தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்